தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் சீசன் 3 வினாடி வினா நிகழ்ச்சியின் அரையிறுதி சுற்றின் இரண்டாம் பகுதி. நடத்துபவர் டாக்டர் சுமந்த் சி ராமன் அவர்கள். இதில் பங்கு பெறுவோர் ராஜகணபதி, டாக்டர் வெங்கடேசன், ஆர் ஸ்ரீராம், மாரிக்கண்ணன், அனிருத் கிரிதர். வணக்கம் நேயர்களே, தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் சீசன் 3 இரண்டாவது அரையிறுதி போட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெல்கம் டு தி செகண்ட் செமி ஃபைனல் ஆஃப் தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் சீசன் 3. வழக்கம் போல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக 6 போட்டியாளர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் 4 சுற்றுக்கள், முதல் சுற்று ஆடியோ சுற்று, இரண்டாவது சுற்று தமிழ்நாடு தொடர்புடைய சுற்று, மூன்றாவது சுற்று திரைப்படங்கள் மற்றும் இசை தொடர்புடைய சுற்று, நான்காவது சுற்று உங்கள் சாய்ஸ். இதில் போட்டியாளர்களுக்கு 6 டாபிக் கொடுப்போம். ஏதேனும் ஒரு டாபிக் அவர்கள் தேர்வு செய்யலாம், அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் போட்டியாளர்களை சந்திக்கலாமா? என் பேர் கிரிதர், நங்கநல்லூர்லேருந்து வரேன், பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். வணக்கம், ஸ்ரீராம், கேகே நகர்லேருந்து வரேன், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். வணக்கம், அனிருத், மேடவாக்கத்துலேருந்து வரேன், பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். வணக்கம், என் பேர் வெங்கடேசன், நான் ஒரு மருத்துவர், பூந்தமல்லியிலேருந்து வருகிறேன். என் பேர் ராஜகணபதி, தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன், பம்மல்லிருந்து வரேன். வணக்கம், என்னோட பெயர் மாரிக்கண்ணன், முகப்பேர்லேருந்து வரேன், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட். கிரிதர், ஸ்ரீராம், அனிருத், டாக்டர் வெங்கடேசன், ராஜகணபதி, மாரிக்கண்ணன் இன்றைய 6 போட்டியாளர்கள். இவர்களிலிருந்து 3 போட்டியாளர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற இருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் முதல் சுற்றுக்கு செல்லலாம். முதல் சுற்று ஆடியோ சுற்று, முதல் கேள்வி கிரிதர் உங்களுக்கான கேள்வி. ஒரு ஆடியோ கிளிப் கேட்க போறோம். எந்த அகேஷன்ல, எந்த நிகழ்வின் போது இந்த ஆடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டது? It is the greatest defeat for a government since the 1920s in this house. This is a catastrophic defeat for this government. After 2 years of failed negotiations, the House of Commons has delivered its verdict on her, and that verdict is absolutely decisive. Brexit bill in the parliament was யாருடைய அரசு தோல்வி அடைந்தது? இதில் தெரசாமே. தெரசாமே லூசிங் தி பிரெக்ஸிட் வோட் இன் பார்லிமெண்ட். சரியான பதில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல தெரசாமே சமீபத்தில், அதுக்கு பிறகு ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் ஓட்ல அவங்க ஜெயிச்சாங்க. ஆனால் பிரெக்ஸிட் மீது எடுக்கப்பட்ட வாக்குப்பதிவுல, வாக்கெடுப்புல அவர்கள் அரசு தோல்வி அடைந்தது. 10 மதிப்பெண்கள் கிரிதர். ஈஸி க்வெஸ்சன் டு ஸ்டார்ட். ஸ்ரீராம் உங்களுக்கான கேள்வி. சென்னையில் ஒரு மிக பழமை வாய்ந்த ஏதோ ஒன்று கட்டப்பட்டதை பற்றி இதுல விளக்குறாங்க. எதை பற்றி பேசுகிறார்கள்? The main purpose of the company was to promote a small from Madras to a place called Arcot. Foundation stone, we find that it is laid in 1853 when Lord Harris is the governor, and they completed in 3 years time in 1856. The entire of 65 mile stretch is finished. பக்கிங்ஹாம் கெனால். அனிருத், ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன். அப்சல்யூட்லி ரைட், ராயபுரம் ரயில் நிலையம் என்பது மிகவும் சரியான பதில். மிகவும் பழமை வாய்ந்த ரயில் நிலையங்களில் ஒன்று ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன். முதல்ல சென்னையிலிருந்து ஆர்காட்டுக்கு ரயில்வே லைன் வாஸ் எஸ்டாப்ளிஷ், அதுதான் அது குறிப்பிட்டிருந்தாங்க. 10 மதிப்பெண்கள் அனிருத். அனிருத் உங்களுக்கான கேள்வி. ஒரு மிக பிரபல ஆன்மீக தலைவர்னுடைய குரல் சமீபத்தில் செய்திகளில் இருந்தார். யாருடைய குரல் இது? Not feel disgust for others, not indulge in self-praise, not humiliate anyone. This is your inward purity, this is your outward purity. This is the way to win the Lord Kula Sangama. These 7 commandments given by Basavanna. கர்நாடகாவில் வாழும் கடவுள் என்று சொல்லப்படும் சுவாமி, எனக்கு ஒரு பெயர் வேண்டுமே, சுவாமி சிவானந்தா. சுவாமி சிவானந்தா, டாக்டர் வெங்கடேஷ். சித்தகங்கா சீயர் சிவகுமார சுவாமி. சிவகுமார சுவாமி நடமாடும் கடவுளாக கருதப்பட்ட சிவகுமார சுவாமி அவர்களுடைய குரல் தான் அது. 100 ஆண்டுகளுக்கும் தாண்டி வாழ்ந்தவர், கிட்டத்தட்ட 110th வயதில் சமீபத்தில் காலமான சிவகுமார சுவாமி அவருடைய குரல் அது. 10 மதிப்பெண்கள் டாக்டர் வெங்கடேசன். உங்களுக்கான கேள்வி டாக்டர் வெங்கடேசன், பல்வேறு துறைகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்னு கூட சொல்லலாம் அதை. ஆனால் நம்ம எல்லாருமே வந்து இதை பார்க்குறோம், பயன்படுத்துவோம் எப்போவாவது ஒரு வாட்டி. எதை பற்றி இந்த ஆடியோவில் விளக்குறாங்க? 4 distinct operations highlight calendaring, laminating, curing and inspection. Our mills break down the rubber compound and prepare it for application to one of our many fabrics which make up the carcass. 4 distinct operations highlight. டாக்டர் வெங்கடேசன் இல்லை. ராஜகணபதி, எலிவேட்டர். எலிவேட்டர் இல்லை. நோ ஐடியா சார். கன்வேயர் பெல்ட். கன்வேயர் பெல்ட், பிரில்லியன்ட் ஆன்சர். கன்வேயர் பெல்ட், ரப்பர் கன்வேயர் பெல்ட்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். 10 மதிப்பெண்கள் கிரிதர்.
ராஜகணபதி, உங்களுக்கான கேள்வி. ஒரு மிக பிரபல விளையாட்டு வீரர், முன்னாள் விளையாட்டு வீரர், அவருடைய விளையாட்டில் அவர் வந்து எப்படி டான் பிராட்மேன் இருக்காரோ கிரிக்கெட்டுக்கு, அவருடைய விளையாட்டில் கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு அவரை பற்றி பேசுவாங்க. யாருடைய குரல் இது? Amazing how open tennis came about when I was still able to be a part of the open tennis, because you know, 68 I'd been a pro for 5 years and couldn't play in any of the tournaments, so now I'm there, I'm able to play and just honored. Bjorn Borg இல்லை, மாரிக்கண்ணன். ஃபெடரர். சொல்லுங்க. கிரிதர். ஹாப்மன். ஸ்ரீராம். ராட் லேவர் இஸ் த ரைட் ஆன்சர். ஆஸ்திரேலியன் லெஜெண்ட் டென்னிஸ் விளையாட்டு வீரர் ராட் லேவர், 11 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் வெற்றி பெற்றவர் ராட் லேவர். 10 மதிப்பெண்கள் ஸ்ரீராம். மாரிக்கண்ணன், ஒரு பிரபல பாடகர் உடைய குரல் கேட்க போறோம். சமீபத்தில் செய்தித்தாள்களில் இருந்தார். யார் இவர்? I had only one thing lacking, that is knowledge of classical Indian music, because we didn't get any opportunity there. So while studying Banaras Hindu University for BA and MA, there in 4 years I got acquainted. சித் ஸ்ரீராம். இல்லை, பூபேன் ஹசாரிகா. பூபேன் ஹசாரிகா, பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது சமீபத்தில் அசாமை சேர்ந்த பூபேன் ஹசாரிகா உடைய குரல் தான் அது. வெரி குட் ஆன்சர் கிரிதர், 10 மதிப்பெண்கள். முதல் சுற்று நிறைவு பெற்றிருக்கிறது, இரண்டாவது சுற்றுக்கு செல்லலாம். இரண்டாவது சுற்று முதல் கேள்வி, இது தமிழ்நாடு தொடர்புடைய சுற்று. கிரிதர், இந்த மலை நகரம், மவுண்டன் டவுன் சொல்லலாம், இதில் இருக்கும் இடங்களுக்கு பச்சைமலை, கருமலை, வெள்ளமலை என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். எந்த நகரம்? கொடைக்கானல். கொடைக்கானலா? எஸ். ஸ்ரீராம். ஏற்காடு. கொடைக்கானல். ஏலகிரி. கொல்லிமலை. நீலகிரி. மாரிக்கண்ணன், தமிழ்நாட்டை பத்தி பச்சைமலை, கருமலை, வெள்ளமலை எங்க இருக்குன்னு தெரியல. மாரிக்கண்ணன், கெஸ் பண்ணுங்க. மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம், நீலகிரி, வால்பாறை. வால்பாறையில தான் வந்து இடங்களுக்கெல்லாம் பச்சைமலை, கருமலை, வெள்ளமலைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. யாருக்கும் மதிப்பெண்கள் இல்லை. ஸ்ரீராம், உங்களுக்கான கேள்வி. குகேஷ் டொமராஜு சமீபத்தில் செய்தித்தாள்களில் இருந்திருக்கிறார். அவர் உலகத்திலேயே செகண்ட் யங்கஸ்ட் டு அச்சீவ் சம்திங் அப்படின்னு சமீபத்தில் ஒரு சாதனை படைத்தார். என்ன சாதனை? யார் யங்கஸ்ட்? செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் செஸ். சரி, யங்கஸ்ட் வந்து கரியாக்கின். சர்கே கரியாக்கின். வெரி குட் ஆன்சர். செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர். செஸ் உலகத்துல சரித்திரத்திலேயே வந்து மிக குறைந்த வயதில் இரண்டாவது நபர் அந்த லிஸ்ட்ல. மிக குறைந்த வயதில் 17 நாள்ல தான் அந்த ரெக்கார்டை மிஸ் பண்ணிருக்காரு, இல்லாட்டி யங்கஸ்டா இருப்பாரு. சர்கே கரியாக்கின் இஸ் த யங்கஸ்ட். ஓகே, 10 மதிப்பெண்கள் ஸ்ரீராம். அனிருத், உங்களுக்கான கேள்வி. தேவநாத சுவாமி ஆலயம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆழ்வார்கள் 6வது முதல் 9வது நூற்றாண்டுகளில் இந்த ஆலயத்தை பற்றி பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு பிறகு பாண்டிய மன்னர்கள், ஹொய்சால மன்னர்கள், விஜயநகர மன்னர்களும் இந்த ஆலயத்தில் வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தை வளர்த்திருக்கிறார்கள். 50 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் குலோத்துங்க சோழன், விக்ரம சோழன், மூன்றாம் ராஜராஜ சோழன், ஜடவர்ம சுந்தர பாண்டியன், விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன், விஜயநகர மன்னன் அச்சுத தேவராயர் போன்றோர் அங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. எந்த ஆலயம் இது? தேவநாத சுவாமி ஆலயம் எங்கு உள்ளது? கடலூர் மாவட்டத்திலும் சொல்லியாச்சு. திருவஹீந்திரபுரம். வெரி குட் ஆன்சர் அனிருத். திருவஹீந்திரபுரம் என்பது மிகவும் சரியான பதில். 10 மதிப்பெண்கள். டாக்டர் வெங்கடேசன், உங்களுக்கான கேள்வி. இவர் ஒரு பிரபல கட்டட தொழிலில் ஈடுபட்டிருந்த நபர், வியாபாரி, வர்த்தக தொழிலும் இருந்தவர். 1856 பிறந்தவர். அவருடைய வாழ்நாளில் சென்னையில் உள்ள கவர்மெண்ட் மியூசியம், YMCA, விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட், சென்னை சட்டக்கல்லூரி, கண்ணுமெரா நூலகம், விக்டோரியா மெமோரியல் ஹால் போன்ற கட்டிடங்களில் கட்டுவதில் ஈடுபட்டவர். இவருக்கு ஒரு காலகட்டத்தில் 99 வீடுகள் இருந்தன. ஆனால் ஜோசியத்தின் நம்பிக்கையினால் அவர் அந்த 100வது வீட்டை வாங்கவே இல்லை. யார் இவர்? லோகநாத முதலியார். இல்லை. ராஜகணபதி. ராமசாமி முதலியார். ஆர்காட் ராமசாமி முதலியார். இல்லை. எம் ஏ சிதம்பரம். இல்லை. 18. எஸ்.
நம்பெருமாள் செட்டி. டி நம்பெருமாள் செட்டி, திவான் பகதூர் டி நம்பெருமாள் செட்டி இஸ் எ பிரில்லியன்ட் ஆன்சர், வெரி குட் ஆன்சர் அனிருத். 10 மதிப்பெண்கள். ராஜகணபதி, உங்களுக்கான கேள்வி, எந்த நகரத்தில் தமிழ்நாட்டில் மேக்னிசைட் ஜங்ஷன் அப்படிங்கிற ரயில் நிலையம் உள்ளது? இன் விச், நியர் விச் டவுன் இன் தமிழ்நாடு வில் யூ ஃபைண்ட் மேக்னிசைட் ஜங்ஷன், ஒரு ரயில்வே ஸ்டேஷன், பேசஞ்சர் டிராஃபிக் இல்லை ஆனால் மேக்னிசைட் ஜங்ஷன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, எங்கு உள்ளது? விழுப்புரம். விழுப்புரம், வாலாஜா. வாலாஜா, சேலம். சேலம், ஈஸி கேள்வி, ஈஸி கேள்வி. சேலத்தில் இருக்கிறது, மேக்னிசைட் ஜங்ஷன் என்ற பெயர் கொண்ட ஒரு ரயில் நிலையம் சேலத்தில் அமைந்துள்ளது. மாரிக்கண்ணன், உங்களுக்கான கேள்வி, தேன்முகிலன் அப்படிங்கிற ஒரு 12 வயது சிறுவன், பழனியைச் சேர்ந்தவன், அவருடைய சமீபத்திய சாதனை என்ன? நாசாவோட கேலண்டர்ல இந்த டிசைனிங் கொடுத்திருந்தார். அப்சல்யூட்லி ரைட். வெஜிடபிள் கல்டிவேஷன் ஆன் ஸ்பேஸ், விண்வெளியில எப்படி கரிகாய்கள் வந்து பயிரிடலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிராயிங் ஒன்று போட்டிருந்தாரு. அது நாசாவினுடைய 2019 கமர்ஷியல் க்ரூ கேலண்டரில் வந்து இடம்பெறுகிறது. 10 மதிப்பெண்கள் மாரிக்கண்ணன். அது தமிழ்நாட்டைச் சேர்ந்த, பழனியைச் சேர்ந்த தேன்முகிலன் அப்படிங்கிற ஒரு 12 வயது சிறுவன் செய்தது. இரண்டாவது சுற்று நிறைவு பெற்றிருக்கிறது. மூன்றாவது சுற்று சொல்லலாம். மூன்றாவது சுற்று இசை மற்றும் திரைப்படங்கள் தொடர்பான சுற்று. முதல் கேள்வி, மாரிக்கண்ணன், ஒரு பாடல் கேட்க போகிறோம், எந்த திரைப்படம்? விஸ்வாசம். விஸ்வாசம், ரைட் ஆன்சர். மிகவும் சுலபமான கேள்வி. விஸ்வாசம் திரைப்படம் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம், அஜித் குமார் நயன்தாரா நடித்த திரைப்படம், சிவா அவர்கள் இயக்கிய அந்த படம். 10 மதிப்பெண்கள் மாரிக்கண்ணன். ராஜகணபதி, உங்களுக்கான கேள்வி, இப்போ ஒரு மிக பிரபல இயக்குனர் நடிகரும் கூட, அவர் வந்து ஏதோ ஒரு மிக பிரபல படம், அவருடைய படத்தை பத்தி பேசுறாரு, யாருடைய குரல் இது? கமல் சார் வந்து பழைய படங்களோட டைட்டில் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதில் வந்து இந்த படத்துக்கு வந்து முதல்ல மீண்டும் சொர்க்கம் தான் அவர் நினச்சி வச்சுருந்தார். அப்புறம் நம்மக்கிட்ட பேசும்போதெல்லாம் அது மாதிரி மீண்டும் சொர்க்கங்கிறது கொஞ்சம் பழைய டைட்டிலாக இருக்குது. ப்ளஸ் அந்த படத்தில் வர கேரக்டர் எல்லாமே வந்து நதியிலோட பேராக இருக்கும், காவேரி, கிருஷ்ணா, யமுனா, இந்த மாதிரி. சந்தான பாரதி, ரைட் ஆன்சர். மகாநதி திரைப்படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு. சமீபத்துல 25வது ஆண்டு, மகாநதி படம் ரிலீஸ் ஆன 25வது ஆண்டு சோசியல் மீடியால ரொம்ப ப்ராமினா அதை பத்தி பேசப்பட்டது. 10 மதிப்பெண்கள் ராஜகணபதி. டாக்டர் வெங்கடேசன், ஒரு டைலாக் கேட்க போறோம், எந்த திரைப்படத்தில் இது இடம்பெற்றது? அப்படி குண்டு போட்டு அவள பாதிக்கப்பட்டு அந்த நாடு அவளை முன்னேற்ற அடைஞ்சதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அந்த நாட்டு மக்கள் கிட்ட சின்சியரான உழைப்பு இருந்தது, பொறுப்பு இருந்தது, நாட்டை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற தேசப்பற்று இருந்தது மேடம். தூரல் நின்று போச்சு. இல்லை, இன்று போய் நாளை வா. இன்று போய் நாளை வா. இல்லை, ஒரு வீடு இருவாசல். இல்லை, பாஸ். பாஸ். சுவரில்லா சித்திரம். சுவரில்லா சித்திரம், யாருக்கும் மதிப்பெண்கள் இல்லை. மௌன கீதங்கள், பாக்யராஜ் குரல் எல்லாருக்கும் அடையாளம் தெரிஞ்சிருக்குங்க. சரிதா மற்றும் பாக்யராஜ் நடித்த திரைப்படம், பாக்யராஜ் அவர்களே வந்து இயக்கிய படம், கங்கை அமரன் இசையமைத்த அந்த திரைப்படம். யாருக்கும் மதிப்பெண்கள் இல்லை, மௌன கீதங்கள். அனிருத், உங்களுக்கான கேள்வி, ஒரு பாடல் கேட்க போறோம், இந்த பாடலினுடைய இசை அமைப்பாளர் யார்? ஹூ இஸ் த மியூசிக் கம்போசர்? அனிருத். இசையமைப்பாளர் அனிருத். இல்லை, சந்தோஷ் நாராயணன். இல்லை, ஹாரிஸ் ஜெயராஜ். ஹாரிஸ் ஜெயராஜ். யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா. விக்ரம் வேதா. சாம் சிஎஸ். சிஎஸ் சாம், ரைட் ஆன்சர் ராஜகணபதி, வெரி குட். விக்ரம் வேதா திரைப்படம், மாதவன் விஜய் சேதுபதி நடித்த திரைப்படம், புஷ்கர் காயத்ரி இயக்கிய படம், சிஎஸ் சாம் அவர்கள் இசை அமைத்த அந்த பாடல். 10 மதிப்பெண்கள் ராஜகணபதி. ஸ்ரீராம், உங்களுக்கான கேள்வி, ஒரு பிரபல ஆன்மீக பாடகர், டிவோஷனல் சிங்கர் அப்படிங்களா, யாருடைய குரல் இது? ஆனந்த மோகன வேணு கானமதி அலை பாயுதே கண்ணா என் மன அலை பாயுதே.
ஒரு க்ளூ கொடுத்துறேன். முருகபெருமான் மீது இவர்கள் பாடிய பாடல்கள் பிரபலம். ஸோ நீங்க இந்த கர்நாடிக் காம்போசிஷனை வச்சுட்டு நீங்க டைவர்ட் ஆக வேண்டாம். டிவோஷனல் சிங்கர், 2015 காலமானார். பாலமுரளி கிருஷ்ணா இல்லை, மகாலிங்கபுரம் சந்தானம், மகாராஜபுரம் சந்தானம், பித்துக்குழி முருகதாஸ். பித்துக்குழி முருகதாஸ் இஸ் த ரைட் ஆன்சர், வெரி குட் ஆன்சர் ராஜகணபதி. பித்துக்குழி முருகதாஸ் உடைய குரல் தான் அது. முருகபெருமான் மீது அவர்கள் பாடிய பாடல்கள் பிரபலமான பாடல்கள் உள்ளன. 10 மதிப்பெண்கள் ராஜகணபதி. கிரிதர், உங்களுக்கான கேள்வி, ஒரு பாடல் கேட்க போறோம், நடுவில் இருந்து பாடல் எப்படி தொடங்கும்? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1980 வெளிவந்த ஒரு மிக பிரபல திரைப்படம். இல்லை, சங்கீத ஜாதி முல்லை. சங்கீத ஜாதி முல்லை இல்லை. அனிருத், நாதம் இல்லை. ஓகே, வேதம் அணுவிலும் ஒரு ராகம் அந்த பாடல். சலங்கை ஒலி மிகவும் பிரபலமான திரைப்படம். 1983 வெளிவந்த சலங்கை ஒலி திரைப்படம், சாகர சங்கமமாக தெலுங்கிலும் வந்த படம், கமலஹாசன், ஜெயபிரதா, சரத்பாபு நடித்த படம். கே விஸ்வநாத் மிக பிரபலமான இயக்குனர், அவர் இயக்கிய அந்த திரைப்படம். ஃபேமஸ் சாங், பட் மிஸ் பண்ணிட்டீங்க. 3rd சுற்று நிறைவேறுகிறது, 4th சுற்றுக்கு செல்லலாம். 4th சுற்று உங்கள் சாய்ஸ் சுற்று. 6 டாபிக்ஸ் கொடுப்போம். ஜியோகிராஃபி, வர்த்தகம், இந்திய கலாச்சாரம், விளையாட்டு, இந்திய அரசியல் வரலாறு, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம். இதில் ஏதேனும் ஒரு டாபிக்கை போட்டியாளர்கள் தேர்வு செய்யலாம். மாரிக்கண்ணன், உங்கள் சாய்ஸ். இந்திய அரசியல் வரலாறு. இந்திய அரசியல் வரலாறு. இந்த சுதந்திர போராட்ட வீரர், எழுத்தாளர், சிந்தனையாளர், கல்வியாளர், பெண்கள் உரிமைக்கு போராடியவர், December 9, 1880 பிறந்தவர். 1916 முஸ்லிம் விமென்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கியவர். 1926 பெங்கால் விமென்ஸ் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல இவங்க தலைமை தாங்கினாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வங்க தேசத்துல 9 டிசம்பர் மாதம் இவருடைய நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இன் பங்களாதேஷ் எவ்ரி இயர் 9th டிசம்பர் இஸ் கால்ட் டேஷ் டே. யார் இவர்? ஷேக் முஜிபுர் ரஹ்மான், பங்கபந்து டே. பங்கபந்து இல்லை, பெண். இவர் பெண், நான் சொன்னேன் ஏற்கனவே. ராஜகணபதி, டாக்டர் வெங்கடேசன், ஷேக் ஹசீனா. அனிருத், செட் டஃப் ஒன். இவ்வளவு ஈஸி கேள்வி, ஒரு டஃப் கேள்வி. கலிதாசியா ஓட மதர். கலிதாசியா ஓட மதரா? கிரிதர், ஓகே. பேகம் ரோக்கியா, இவர் பெயர் பேகம் ரோக்கியா. இவங்க வந்து பெங்கால்ல மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இன்று வரை பங்களாதேஷ்ல 9th டிசம்பர் இஸ் கால்ட் பேகம் ரோக்கியா டே. பேகம் ரோக்கியா டேன்னு இவங்க உடைய நினைவுல அனுசரிக்கிறாங்க. ராஜகணபதி, உங்கள் சாய்ஸ். விளையாட்டு. விளையாட்டு, ஓகே. சமீபத்துல ரோஜர் ஃபெடரர் ஆஸ்திரேலியன் ஓபன் போட்டியில் ஒரு கிரீக் நாட்டு விளையாட்டு வீரரால் தோற்கடிக்கப்பட்டார். யார் அவர்? ஸ்டெஃபானோஸ் சிட்சிபாஸ். ஸ்டெஃபானோஸ் சிட்சிபாஸ் என்பது மிகவும் சரியான பதில். 10 மதிப்பெண்கள் ராஜகணபதி. டாக்டர் வெங்கடேசன், உங்கள் சாய்ஸ். மீண்டும் விளையாட்டு. சமீபத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து அணி 2 டோட்டலுக்கு ஆட்டம் இழந்தார்கள். எந்த அணிக்கு எதிராக எவ்வளவு எண்களுக்கு ஆட்டம் இழந்தார்கள்? வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக, மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 77 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்தார்கள் இங்கிலாந்து. மிகவும் சரியான பதில். 10 மதிப்பெண்கள் டாக்டர் வெங்கடேசன். அனிருத், உங்கள் சாய்ஸ். இந்திய கலாச்சாரம். இந்திய கலாச்சாரம். லாவணி அப்படிங்கிறது ஒரு வகையான இசை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நடனமும் உண்டு, இசையும் உண்டு. சட்டையர், கேலி, கேலி செய்யறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. தோல்கி அப்படிங்கிற ஒரு ட்ரம் போன்ற ஒரு அமைப்பு, அதை அதுவும் அதில் பயன்படுத்தப்படும். லாவணிங்கிறது அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரத்துக்கு ஒற்று போய் இருக்கிறது. எந்த மாநிலத்துடன் லாவணி, வித் விச் ஸ்டேட் வுட் யூ கனெக்ட் தி ஃபோக் ஆர்ட் ஆர் ஃபோக் தியேட்டர் ஃபார்ம் லாவணி? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா, ரைட் ஆன்சர், வெரி குட் ஆன்சர். 10 மதிப்பெண்கள் அனிருத். மகாராஷ்டிரா என்பது சரியான பதில். ஸ்ரீராம், ஸ்போர்ட்ஸ். மீண்டும் விளையாட்டு. ஏஎஸ் மொனக்கோ அணி, கால்பந்து அணி, சமீபத்தில் தங்களுடைய பயிற்சியாளரை நீக்கியது. நீக்கப்பட்ட பயிற்சியாளர் யார்?
ராய்கீன் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. அர்சின் வெஞ்சர். அர்சின் வெங்கரா. தியரி ஆன்றி. தியரி ஆன்றி, ரைட் ஆன்சர். தியரி ஆன்றி, எப்படி விட்டீங்க கிரிதர்? இட் இஸ் ஈஸி ஒன். தியரி ஆன்றி, முன்னாள் பிரெஞ்சு ஸ்ட்ரைக்கர் தியரி ஆன்றி, ஏஎஸ் மொனாக்கோ. அவரை பயிற்சியாளர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. கிரிதர், உங்கள் சாய்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே. கணக்குக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மிக பிரபல விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது கணிதத்திற்காக நோபல் பிரைஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விருதின் பெயர் என்ன? ஃபீல்ட்ஸ் மெடல். ஃபீல்ட்ஸ் மெடல் என்பது மிகவும் சரியான பதில். ஃபீல்ட்ஸ் மெடல் இஸ் கிவன் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ், கன்சிடர்ட் ஈக்குவலன்ட் ஆஃப் த நோபல் பிரைஸ். நான்காவது சுற்று நடைபெற்றிருக்கிறது. இறுதி மதிப்பெண்களை சொல்லுங்க ஜெயா. கிரிதர் 50 மதிப்பெண்கள், ஸ்ரீராம் 20 மதிப்பெண்கள், அனிருத் 40 மதிப்பெண்கள், டாக்டர் வெங்கடேசன் 30 மதிப்பெண்கள், ராஜகணபதி 40 மதிப்பெண்கள், மாரிக்கண்ணன் 20 மதிப்பெண்கள். இன்றைய எபிசோட் ரொம்ப டைட்லி கண்டெஸ்டட் எபிசோட்னு சொல்லலாம். ஆனால் 50 மதிப்பெண்களை பெறும் கிரிதரும் தலா 40 மதிப்பெண்களை பெறும் அனிருத் மற்றும் ராஜகணபதி இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுகிறார்கள். இத்துடன் இன்றைய எபிசோட் ஆஃப் தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் சீசன் 3 நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இறுதிப் போட்டியில் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் சீசன் 3 வினாடி வினா நிகழ்ச்சியின் அரையிறுதி சுற்றின் இரண்டாம் பகுதி கேட்டீர்கள். நடத்தியவர் டாக்டர் சுமந்த் சி ராமன் அவர்கள். இதில் பங்கு பெற்றோர் ராஜகணபதி, டாக்டர் வெங்கடேசன், ஆர் ஸ்ரீராம், மாரிக்கண்ணன், அனிருத், கிரிதர். வினாக்களை தொகுத்தவர் ஜே சக்திவேல். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. இந்நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்ஆப் எண் 9444172423. உங்களின் நினைவிற்கு மீண்டும் அந்த வாட்ஸ்ஆப் எண் 9444172423. மற்றும் நிலைய இயக்குனர், தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதியும் அனுப்பலாம். நேயர்களே, 101.4 FM ரெயின்போவில் திங்கட்கிழமை தோறும் காலை 9:02 இதன் மறு ஒலிபரப்பை ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:02 கேட்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை அலைவரிசை 1, அதாவது 720 கிலோஹெர்ட்ஸில் வியாழக்கிழமை தோறும் 8:00 கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை கேட்க இணையதள முகவரி www.archennai.org.